ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் மேலும் சவுதி அரேபியா தூதரகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள சில முக்கியமான தகவல்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். சவுதி அரேபியாவுடைய வேலைவாய்ப்பு விசாக்கள் தவிர சவுதி அரேபியாவிற்கான அனைத்து விசாக்களுக்கும் இனிமேல் ஸ்டாம்பிங் வந்து விஎஃப்எஸ் மையம் மூலமாகவே வந்து ஏற்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மும்பையில் உள்ள சவுதி துணை தூதரகம் இது தொடர்பாக அனைத்து பயண நிறுவனங்களுக்கும் ஒரு அறிவுறுத்தல்களை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சுற்றுலா விசா, குடியிருப்பு விசா, தனிப்பட்ட வருகை, மாணவர் விசா போன்ற அனைத்து விசாக்களும் விஎஃப்எஸ் மையங்கள் மூலமாக மட்டுமே தூதரகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது அடுத்த மாதம் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் புதிய சீர்திருத்தம் அமலுக்கு வருகிறது. தற்பொழுது டிராவல் ஏஜென்சிகள் வைத்திருக்கும் பாஸ்போர்ட்டுகளை ஸ்டாம்பிங் செய்வதற்கு ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டு உள்ளது. தற்பொழுது ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கான விசா ஸ்டாம்பிங் விஎஃப்எஸ் மூலமாகவே செய்யப்படுகிறது. சவுதியிலும் இதே முறை நடைமுறையில் தற்பொழுது உள்ளது. இதற்கிடையில் ஸ்டாம்பிங் வந்து ஒரே நேரத்தில் 75 பாஸ்போர்ட்டுகளை சமர்ப்பிப்பதற்கான டிராவல் ஏஜென்சிக்கான வாய்ப்பு சமீபத்தில் 45 பாஸ்போர்ட்களாக குறைக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு பயண முகவர்கள் வசம் 100 கடவுச்சீட்டுகள் முத்திரை பதிக்க காத்திருக்கின்றன என்று டிராவல் ஏஜென்சிகள் வந்து தெரிவித்திருக்கின்றன. குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த பாஸ்போர்ட்டுகள் ஸ்டாம்பிங் செய்யப்படுமா என்ற கவலையும் இருக்கிறது. தற்பொழுது சவுதிக்கு விசா முத்திரையிடுவதில் பல சிரமங்கள் உள்ளன. பயண முகவர்களுடைய ஒதுக்கீட்டை குறைப்பதை தவிர்க்க சில பாஸ்போர்ட்களில் ஸ்டாம்பிங்கே பண்ணுறதும் இல்லை. அதாவது பாஸ்போர்ட் உரிய நேரத்தில் ஸ்டாம்பிங் வந்து செய்யப்படாத காரணத்தினால பலருடைய பயணமும் வந்து தாமதமாக இருக்குது. இது தவிர முன்பு ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் கூட திரும்ப செலுத்தும் வசதி இல்லாமல் வாங்கியவர்களும் சிரமப்பட்டிருக்கிறாங்க. விசா ஸ்டாம்பிங் செய்யாததால் பயணம் ரத்து செய்யப்பட்டதால் டிக்கெட்டுகளுக்கு செலுத்திய பணத்தையும் இழந்தவர்கள் வந்து ஏறலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து அதாவது ஸ்டாம்பிங் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எஸ் மையம் மூலமாகவே தூதரகம் தரப்பில் வந்து ஏற்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை வந்து பார்க்கலாம். அதாவது பணியில் இருக்கும் பொழுது சவுதி குடிமகன் ஒருவர் பணியில் இருக்கும் பொழுது வேலையில் இருக்கும் பொழுது நமாஸ் செய்ததற்காக வேலையில் இருந்து நீக்கப்பட்டதாக சவுதி இளைஞர் ஒருவர் புகார் அளித்து உள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் ஒரு பிரபலமான காப்பி கடையில் ஊழியராக தான் பணிபுரிவதாகவும், அதாவது நமாஸ் செய்ததற்காக தான் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக சவுதி இளைஞர் வந்து புகார் வந்து கூறியுள்ளார். அவர் இதற்கு முன்னாடி வெளியிடப்பட்டுள்ள ஒரு மற்றொரு வீடியோவில், அதாவது சவுதி இளைஞன் தனது வெளிநாட்டு மேலாளர், அதாவது அவருடைய ஓனர் இருக்கார்ல, அது வந்து மேனேஜர், அவர் வந்து வெளிநாட்டைச் சேர்ந்தவர், வெளிநாட்டு மேலாளர் தொழுகை நடத்துவதையே தடை செய்ததையும் வெளிப்படுத்தி இருந்தார். இதனை அடுத்து அந்த சவுதி இளைஞர் தன்னை வேலையில் இருந்து நீக்கியதாக சமூக வலைதளங்களில் ஒரு புதிய வீடியோ ஒன்றை பதிவிட்டு உள்ளார். அந்த வீடியோவில் நமாஸ் செய்ததற்காக தான் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அந்த சவுதி இளைஞர் கூறினார். அதாவது நமாஸ் செய்ததற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டதில் பெருமை கொள்கிறேன். நமாஸுக்கு பதிலாக இவ்வுலகில் வந்து எந்த வசதியையும் தவிர்க்க அவர் தயாராக இருக்கிறார். 3 மாதங்கள் வேலை செய்த பிறகு ஹஜ் செய்வதற்கு தேவையான பணத்தை தனது தாயாருக்கு சேமிக்க விரும்பினார். 60 வயதான தாய் இதுவரை ஹஜ் செய்யவில்லை. நான் ஒடுக்கப்பட்டதாக உணர்கிறேன். வறுமையில் வாடினாலும் நடைபாதையில் உறங்கினாலும் தொழுகையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று அந்த வீடியோவில் அந்த சவுதி இளைஞர் வந்து கூறியிருக்கிறார். அதாவது கடமையில் பிரார்த்தனை செய்ததற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக சவுதி இளைஞர் வெளிநாட்டவர் மீது புகார் அளித்து உள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.